வணக்கம். உங்கள் ஆட்சி நமது பாரம்பரியம் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம் விவசாயிகளுக்கு தேவையான இடுபொருட்களை உற்பத்தி செய்து விநியோகம் செய்து கொண்டு வருகிறோம். பெசிலியோமைசிஸ் லியாசினஸ் பெசிலியோமைசிஸ்ங்கிற நுண்ணுயிரி இது ஒரு வேர்ப்புஞ்சானம். இந்த பெசிலியோமைசிஸ் நுண்ணுயிரி நூற்புழு கிழங்கில் வந்து நூற்புழு தாக்குதல் தாண்டு துளைப்பான் இந்த மாதிரியான விஷயங்களை ரொம்ப நல்லா கட்டுப்படுத்தும். இந்த பெசிலியோமைசிஸ் நுண்ணுயிரி கிழங்கு பயிர் செய்கிறவங்களும் அது கிழங்கு சம்பந்தமான வாழை சம்மங்கி மஞ்சள் பயிர் செய்கிறவங்க கண்டிப்பாக இந்த பெசிலியோமைசிஸ் யூஸ் பண்ணலாம். வெங்காயம் பயிர் செய்கிறவங்களும் இந்த பெசிலியோமைசிஸ் யூஸ் பண்ணலாம். இதில் கோழிக்கால் நோயின்னு சொல்லக்கூடிய அந்த வெங்காயத்தில் வரக்கூடிய கோழிக்கால் நோயை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை இந்த பெசிலியோமைசிஸ்க்கு உண்டு. இந்த பெசிலியோமைசிஸ் நுண்ணுயிரிய மழைக்காலங்களில் நம்ம பாசனத்தில் கலந்து விட்டு பூஞ்சானத்தை நம்ம கட்டுப்படுத்தலாம். இந்த பெசிலியோமைசிஸை எப்படி நம்ம என்ஹான்ஸ் பண்ணுறது அப்படின்னா, ஒரு லிட்டர் பெசிலியோமைசிஸ் நுண்ணுயிரி அது கூட 50 லிட்டர் தண்ணி, 1 கிலோ நாட்டு சக்கரை, 1 கிலோ கடலை புண்ணாக்கு கலந்து 3 நாள் வச்சுருந்து அதை பாசனத்தில் கலந்து விடலாம். 1 ஏக்கருக்கு நீங்கள் 1 ஏக்கருக்கு 1 லிட்டர் தான் கணக்கு கிடையாது. பயிரோட தன்மை நோய் அதிகமாக தாக்கக்கூடிய உங்கள் மண் அப்படி இருந்ததுன்னா நீங்கள் 15 நாளைக்கு 1 முறை 1 லிட்டர் பெசிலியோமைசிஸை நீங்கள் என்ஹான்ஸ் பண்ணி பாசனத்தில் கலந்து விட்டுகிட்டே இருக்கலாம். இது பாசனத்தில் மட்டும் கலந்து விடக்கூடிய நுண்ணுயிரி, இதை ஸ்ப்ரே பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஸ்ப்ரே பண்ண வேண்டியதில்லை. நீங்கள் பயிர் எந்த அளவுக்கு பயிருக்கு தேவைப்படுதுங்கிறத கணக்கு வச்சு நீங்கள் பண்ணலாம். நோய் தாக்காத நல்லா வந்துட்டுருக்கு அப்படின்னா அந்த பயிர்களுக்கு கூட மாதத்தில் 1 முறை, 1 வருஷத்து பயிராக இருந்ததுன்னா மாதத்தில் 1 முறைன்னு ஒரு தொடர்ந்து 2 முறையோ 3 முறையோ நீங்கள் இதை என்ஹான்ஸ் பண்ணி நீங்கள் பாசனத்தில் கலந்து பயிர்களுக்கு விட்டிங்கன்னா தண்டு துளைப்பானில் இருந்தோ வேறு அழுகல்ல இருந்தோ சாரி கிழங்கு அழுகல்ல இருந்தோ நீங்கள் பயிர்களை காப்பாற்றிக்கலாம். அதனால் இந்த பெசிலியோமைசிஸ் ஒரு மிக முக்கியமான நுண்ணுயிரி கிழங்கு பயிர்களுக்கு அப்படிங்கிறத சொல்லி விவசாயிகள் இதை பயன்படுத்தி நல்ல மகசூல் எடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி.